ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் டேஸ்டியான டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு ஒரு முக்கியமாக மஞ்சள் பூசணி சேர்த்து செய்ய போகிறோம். அதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்க போகுது. இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம பூசணி, மஞ்சள் பூசணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 கீத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 4 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், அதை காமிக்க மறந்துட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுக்கலாம். இதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். ஒரு குட்டி கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்துக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு கல்லில் வச்சு இடிக்கல்லில் வச்சு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். அந்த காய் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இது கூட நம்ம மிளகாய்த்தூள் எதுவுமே ஆட் பண்ணல, இந்த பச்சை மிளகாய் காரம்தான். மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைமில் உங்கள் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு 4 வரமிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம பவுடர் பண்ணி வச்ச சோம்புத்தூளை இது கூட லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு கொத்தமல்லி தழை, உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.